கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பினான்ஸ் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ஒரு 5 ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த காயினை இல்லை லிஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது இன்னும் வேர்ல்ட்ஸுடைய ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய நடந்திருக்கு. அண்ட் ஏஆர்பி காயின் பற்றின அப்டேட் இருக்குது, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தீரியம் காயினை ரீசெண்டாக ஒரு வேர்ல்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 10K எத்தீரியம் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டும், அதனுடைய மதிப்பு $17 million அப்படின்ட்டும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பினான்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஇடிஹெச் மூலமாக ஒருத்தர் $6 million வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் இவர் வந்து கடைசி 3 மாதங்களில் இந்த ஏர்னிங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ட்டும், அண்ட் அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணது அண்ட் செல் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அவருடைய பையிங் ரேஞ்ச் அண்ட் செல்லிங் ரேஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் போட்ட அமௌண்ட் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால அவர் குயிக்காகவே ஏர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் மார்ச் 13 டு மார்ச் 15 வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் April 21 வந்து அவர் செல் பண்ணியிருக்காரு. எகெயின் மறுபடியும் ஒரு June 15 ஒரு பையிங் அண்ட் வந்து June 19 ஒரு பையிங், இதில் வந்து அதிக அளவில் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஆர்பி காயின் பற்றின அப்டேட், இந்த ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு வேர்ல்ட் வந்து ஏஆர்பி காயினை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. 300 எத்தீரியமை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அதன் மூலமாக ஏஆர்பி காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. $519K ஒர்த் ஆஃப் காயின்ஸை வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டும், அவர் பை பண்ண வேல்யூ 1.02 அப்படிங்கிற ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணி பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்காயின் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தப்போ அப்போ அதிக லெவலில் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா 1000 to 10,000 பிட்காயின்ஸ் வரைக்கும் வச்சிருக்கிறவங்கள அதிக லெவலில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும், இப்போ அதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.5 billion ஒர்த் ஆஃப் காயின்ஸ் வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த பிட்காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131,600 பிட்காயின்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பினான்ஸ் லேப்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து இது பினான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ZK பாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும், இது வந்து ஒரு Web3 பேஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அதிக அளவில் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டும், அண்ட் ஃபெமிலியரான 0 knowledge ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் வந்து பினான்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு என்கிரிப்ஷன் சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து செக்யூரிட்டியை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாம். இதனுடைய பெர்ஃபார்மன்ஸும் இது வந்து இதன் மூலமாக வந்து ஹையாகவும் ப்ரைவசி வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிரிப்டோ ஸ்கெச் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதுலேயும் வந்து Web3 ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இதுவும். அண்ட் இவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 DeFi ப்ரோட்டோக்கால்ஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டும், அண்ட் 100 எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் வேலட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட்டு DFOS அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதுவும் வந்து Web3 பேஸ்டு ப்ராஜெக்ட் தான். அண்ட் இவங்க வந்து இவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசபிலிட்டி அண்ட் ஆக்சபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் அதாவது குவாலிட்டியான ஒரு இதை வந்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. OS அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதனுடைய குவாலிட்டியை DApps-உடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பில்ட் பண்ணுற ஒரு டூலாக வந்து இது செயல்படுறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட் லேப்ஸ். இந்த பிராக்கெட் லேப்ஸ் வந்து NFT சார்ந்த ஒரு சில இது சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராக்கெட் லேப்ஸ் வந்து பிராக்கெட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மும் ரன் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து குயிக்காக ஒரு ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து வால்டிலிட்டியை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 ப்ராஜெக்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதனுடைய வெப்சைட்ஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை நான் உங்கள் தாம். நன்றி.